வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லவ்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எதுக்காக இந்த டாபிக் அப்படின்னா, நிறையா பேர் லவ் ஃபெயிலியர் ஆகி ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு சின்ன வீடியோ, அதாவது எப்படி அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி அவங்க லைஃப்பை நார்மலாக லீட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும், ஓகேவா? ஸோ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். பண்ணோம் அப்படின்னா காமனாக ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணும். என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒருத்தவங்களை லவ் பண்ணுறேன், அவங்கள வந்து நான் மறக்கணும், டோட்டலாக மறந்துட்டு நான் அடுத்த லைஃபுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கும்போது நான் இப்போ தனியாகவே இருக்கேன், நான் வந்து அவங்கள மறக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களோட தாட் மட்டும்தான் எனக்கு இருக்கும், மற்ற லைஃப்பில் என்னால் கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்கள டோட்டலாக அந்த கேரக்டரே மறந்துட்டு, ஸோ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அதிகமாக யோசித்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அதிகமாகவே உங்களுக்கு குறையும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அதிகமாக ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் குறையிறக்கு வாய்ப்பு இருக்குது. லவ் ஃபெயிலியர் ஆனவங்க எப்போவுமே தனிமையாக இருக்கிறத ரொம்ப விரும்புவாங்க. ஏன் அப்படின்னு எனக்கும் தெரில, மேபி அவங்களோட ஃபீலிங்ஸை யார்கிட்டையும் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்களோ என்னவோ. ஆனால் அப்படி இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ரொம்ப மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகிற மாதிரி ஒரு ஃபீலிங் அது, ஓகேவா? ஸோ எப்போவுமே தனிமையாக இருக்கணும் அப்படிங்கிறத மறந்துட்டு நம்ம எப்போவுமே ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம், அவங்க கூட நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அவ்வளோ உங்களோட ஸ்ட்ரெஸ் குறைஞ்சி நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு அடுத்த லைஃப்க்கு நீங்கள் மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனிமையாக இருக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு, முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருக்கிற அந்த மாதிரி ஒரு இதை நீங்கள் சூஸ் பண்ணி என்வரன்மெண்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? நம்பர் ஒன், நம்ம காமனாக பண்ணுற ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நம்ம அவங்கள மறக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். ஆனால் என்ன அப்படின்னா, ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன விஷயம் வந்து அவங்கள ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட பொருள் எல்லாத்தையும் வந்து நம்மக்கிட்ட இருந்து விலக்கி வைக்கணும், ஓகேவா? இப்போ அவங்க ஏதாவது ஒரு உங்களுக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, உங்கள் பர்த்டேக்கு ஏதோ கிஃப்ட் பண்ணியிருக்காங்க, இல்லை லவ்வர்ஸ் டேக்கு ஏதாச்சும் கிஃப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அதை வந்து நீங்கள் உடனடியாக உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னா, அதை வந்து முதல்ல நீங்கள் அந்த பொருளை நீங்கள் எடுத்தீங்க அதை ஒழிச்சு வச்சுக்கலாம், ஓகேவா? உங்களுக்கு தெரியாத இடத்துல நீங்கள் எங்கேயாவது வச்சிடலாம், இல்லை யார்கிட்டயாவது கொடுத்து வச்சிருக்கலாம், ஓகேவா? அப்படி கொடுத்து வச்சிடலாம், ஓகேவா? ஆனால் உங்ககிட்டயே இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் அதை பார்க்கும்போதெல்லாம் உங்களுக்கு வந்து இப்படிலாம் இருந்தாங்க அப்படிலாம் இருந்தாங்க அப்படிங்கிற நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போமா தவிர, நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்காமல் நம்ம மைண்டு ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கும் அவங்கள பற்றியே. ஸோ இதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். ஐயோ எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, ஐயோ எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம நல்லா திட்டியும் சொல்லுவோம். ஆனால் உண்மையாலுமே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐயோ நமக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிறத மறந்துட்டு, நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம மைண்டை எவ்வளோ ஃப்ரீயாக எவ்வளோ ரிலாக்ஸாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோ ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களால் யோசிக்க முடியும் அப்படின்னு நிறையா பேர் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ நீங்கள் அதெல்லாம் ஐயோ எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படிங்கிறத மறந்துட்டு நீங்கள் அடுத்து வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தீவிரமாக யோசிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும், ஓகேவா?